ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து அக்பர் பீர்பாலோட கதை தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாணயத்தின் நறுமணம் இந்த குட்டி ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ரா நகரில் ரசாக் என்றொரு வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் நகரச் சந்தையில் ஒரு அல்வா கடை வைத்திருந்தான். சுவையான இனிப்பு வகைகளும் கார வகைகளும் இருப்பதால் ரசாக்கின் கடை மிகவும் பிரசித்தி பெற்ற கடையாக இருந்து வந்தது. போலோ என்றொரு ஏழை தொழிலாளி ஆக்ரா நகரில் வசித்து வந்தான். அவன் தினமும் ரசாக்கின் கடையை கடந்து தனது வேலைக்கு செல்வான். ரசாக்கின் கடையிலிருந்து வரும் இனிப்புகளின் மனம் அவனை தூண்டின. ஆனால் அவனிடமோ இனிப்பு வாங்க பணமில்லை. இதனால் போலோ ரசாக்கின் கடை முன்னால் என்று ஏக்கமாக இனிப்புகளே சற்று பார்ப்பான். ஒரு நாள் வழக்கம் போல போலா வேலைக்கு செல்லும்போது ரசாக்கின் கடை வாசலில் நின்றிருந்தான். அவன் ரசாக்கின் கடைக்கு எதிரில் அமர்ந்தவாறு தான் கொண்டு வந்திருந்த வறண்ட சப்பாத்தியை உண்ண ஆரம்பித்தான். ஆனால் அவன் ரசாக்கின் கடையிலிருந்து வரும் இனிப்புகளின் நறுமணத்தை நுகர்ந்தவாறே சுவைத்து சாப்பிட ஆரம்பித்தான். ஆஹா, எனது உணவு இன்று மிகவும் சுவையாக உள்ளது போல இவ்வாறு நினைத்தான். அதனால் அன்று முதல் தினமும் ரசாக்கின் கடை முன்னாலே வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். அதே சமயம் அவன் இனிப்புகளும் நறுமணமும் இன்புற்றன. இதனை கவனித்த ரசாக்குக்கு மிகவும் கோபம் வந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தால் எனது கடையின் இனிப்பு நறுமணத்தை பணம் கொடுக்காமல் நீ நுகர்ந்து பார்ப்பாய் என்று கத்தினான். என்ன, உனது கடையில் உள்ள இனிப்புகள் நறுமணத்தை நுகர்வதற்கு பணம் தர வேண்டுமா என்று போலா எதிர்பாராத அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆம், இல்லாவிடில் நான் உன்னை பாதுஷா அரசவைக்கு அழைத்து செல்லுவேன் என ரசா கூறினான். போலோவிடம் பணம் இல்லாத காரணத்தினால் அவன் ரசாக்கின் பாதுஷா அரசவைக்கு சென்றான். அக்பர் ரசாக்கின் புகாரை கேட்டு அவர் பீர்பாலிடம் திரும்பி பீர்பாலின் கருத்தை கேட்டார். ரசாக் கூறுவது சரியே என கூறினார் பீர்பால். எல்லோரும் அதிசயித்தனர். நீ என்ன கூறுகிறாய் என அக்பர் கேட்டார். பாதுஷாவே, ரசாக் தனது இனிப்புகளை தயாரிக்க நிறைய பணம் செலவு செய்துள்ளான். அதனை இனிப்புகளின் நறுமணம் மக்களை கவர்ந்து இனிப்புகள் வாங்குகின்றனர் என அவர் நம்புகிறான். அதனால் போலோ ஒரு நாணயத்தின் நறுமணத்தை ரசாக் நுகர அவனுக்கு கொடுக்க வேண்டும் என பீர்பால் கூறினார். எனக்கு ஒன்று புரியவில்லை என ரசாக் குழம்பினார். பீர்பால் போலோவிடம் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து அதனை ரசாக்கின் மூக்குக்கே தேய்க்க சொன்னார். எல்லோரும் இச்செயலை கண்டு சிரித்தனர். தனது அற்பத்தனமான புகாரை நினைத்து ரசாக் வெக்கப்பட்டு அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டான். அவன் அரசவையை விட்டு விரைந்தோடினான். இந்த தங்க நாணயத்தை வைத்து கொண்டு இம்முறை உண்மையான இனிப்புகளை வாங்கி சாப்பிடு என்று பீர்பால் போலோவிடம் கூறினார். இந்த வழக்கில் புத்திசாலித்தனமாக தீர்ப்பளித்த பீர்பாலை அக்பர் பாராட்டினார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.